هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته نبي عليه الصلاة والسلام அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது அனைத்து சிலைகளையும் உடைத்துவிட்டு உருவம் போன்ற ஒரே ஒரு கல்லை மட்டும் அது இங்கேயே இருக்கட்டும் என நபி அவர்கள் விட்டு வைத்தார்கள் என்பதாக வரலாற்றில் கூறப்படுகின்ற விடயம் உண்மையானதா என கேட்கப்பட்டிருக்கின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கஅபாவிலே உருவம் போன்ற ஒரு கல்லை அது தொடர்ந்து இருக்கட்டும் என்பதாக மக்காவை வெற்றி கொண்டதன் பிறகு விட்டு வைத்தார்கள் என்று யாராவது சொன்னால் அது அப்பட்டமான தவறான ஒரு தகவலாகும், பிழையான ஒரு தகவலாகும். அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இஸ்லாத்திலே மிக வன்மையாக கண்டிக்கப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற ஒரு விடயம் உருவச் சிலைகளை அல்லது உருவங்களை உருவாக்குவது படைத்தவனுக்கு சமனாக படைப்பினங்களை அவற்றின் உருவங்களை கொண்டு படைத்தவனை போன்று அல்லது படைத்தவனின் சில அம்சங்களை அந்த உருவங்களுக்கு வழங்கி வணங்குவது வழிபடுவது இவை இஸ்லாத்திலே ஒருபோதும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. எனவே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த காபா வந்ததன் பிறகும் அங்கு கற்களை உருவம் போன்ற கற்களை அங்கு வைத்திருந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவ்வாறு வரலாற்றிலே சொல்லுகின்ற விடயம் முற்றிலும் ஆதாரமற்ற புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு பிழையான தகவலாகும்.